ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முக்கிய வினாவிடைகளை விளக்கத்தோட பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். இப்ப நம்ம தேர்ட் லெசன்ல லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், 5A தொகுதி தனிமங்களுள் கீழ்கண்ட எந்த பண்புகள் நைட்ரஜன் முதல் பிஸ்மத் வரை மேலிருந்து கீழாக செல்லும் போது அதிகரிக்கிறது? ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரான் கவர்திறன். எலக்ட்ரான் கவர்திறனுங்கிறது பார்த்தீங்கன்னா தொகுதியில் மேலிருந்து கீழே வரும்போது குறையும், ஏன்னா உட்கரு விசை குறையுது அதனால. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா பென்டாக்சைடின் அமிலத்தன்மை. அமிலத்தன்மைனா என்னது? எலக்ட்ரானா வாங்குறது. எலக்ட்ரானா வாங்குற திறன் பார்த்தீங்கன்னா தொகுதியில் மேலிருந்து கீழே வரும்போது நமக்கு குறையும். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா -3 ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை. -3னா என்னது? 3 எலக்ட்ரானா வாங்குற திறன். 3 எலக்ட்ரானா வாங்குற திறன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ்க்கு அதிகமாக இருக்கும், அப்புறம் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத்துக்கு வரும்போது தொகுதியில் மேலிருந்து கீழே குறைஞ்சிட்டு தான் வரும். நமக்கு கேட்டிருக்கிறது மேலிருந்து கீழாக செல்லும் போது எது அதிகரிக்கிறதுன்ட்டு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரைடுகளின் ஒடுக்கும் பண்பு. ஒடுக்கும் பண்புனா என்னது? மற்றதை எலக்ட்ரானை வாங்க வச்சுட்டு அது என்ன பண்ணணும், அந்த தனிமம் எலக்ட்ரானை இழக்கணும். எலக்ட்ரானை இழக்கணும்னா என்ன, எப்படி இருக்கணும் நமக்கு அந்த காம்பவுண்டு? உட்கரு விசை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்போது நமக்கு உட்கரு விசை குறையுது, அதனால ஹைட்ரைடுகளின் ஒடுக்கும் பண்பு என்னாகுது? அதிகரிக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம், காரணம்? ஆப்ஷன் ஏ, உட்கருவின் அதிக எலக்ட்ரான் ஈர்ப்பு. ஆப்ஷன் பி, பாதி அளவு நிரம்பிய பி ஆர்பிட்டாலோட நிலைப்புத்தன்மை. ஆப்ஷன் சி, நைட்ரஜனின் சிறிய அளவு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா அதிக ஊடுருவும் தன்மை. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், அயனியாக்கும் ஆற்றல் எது எதுக்கு அதிகமாக இருக்கணும்? ஆர்பிட்டால் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தாலும் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம், பாதி அளவு நிரப்பப்பட்டிருந்தாலும் அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். ஸோ ஆப்ஷன் என்னது? ஆன்சர் பி, பாதி அளவு நிரம்பிய பி ஆர்பிட்டால், 1s2 2s2 2p3, பி ஆர்பிட்டாலில் பாதி அளவு நிரம்பி இருக்கு நைட்ரஜனுக்கு, அதனால தான் அதோட நிலைப்புத்தன்மை அதிகம், அதனால தான் ஆக்சிஜனை விட நைட்ரஜனுக்கு அயனியாக்கும் ஆற்றலும் அதிகம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆவர்த்தன அட்டவணையில் மூளைவிட்ட தொடர்பு எவ்விதம் காட்டப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, இரண்டாம் வரிசையுடன் முதல் வரிசை. ஆப்ஷன் பி, மூன்றாம் வரிசையுடன் இரண்டாம் வரிசை. ஆப்ஷன் சி, நான்காம் வரிசையுடன் மூன்றாம் வரிசை. ஆப்ஷன் டி, மூன்றாம் வரிசையுடன் முதல் வரிசை. நமக்கு பார்த்தீங்கன்னா மூளைவிட்ட தொடர்பு எப்படி இருக்கும், இரண்டாம் வரிசையில் இருக்கிற லித்தியம் பெரிலியம் போரான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் வரிசையில் இருக்கிற மெக்னீசியம் அலுமினியம் மற்றும் சிலிக்கானோட மூளைவிட்ட தொடர்பில் இருக்கும். லித்தியம் மெக்னீசியத்தோடையும் பெரிலியம் அலுமினியத்தோடையும் போரான் சிலிக்கானோடையும் மூளைவிட்ட தொடர்பில் இருக்கும். அப்போ நமக்கு இரண்டாம் வரிசை எதோட இருக்கு மூளைவிட்ட தொடர்பில்? மூன்றாம் வரிசை கூட இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், மூன்றாம் வரிசையுடன் இரண்டாம் வரிசை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் எந்த வரிசை அமைப்பு கார்பன் கால்சியம் அலுமினியம் ஃப்ளூரின் மற்றும் ஆக்சிஜனில் குறைந்த எதிர்மறை எலக்ட்ரான் பெறும் என்தால்பியிலிருந்து அதிக எதிர்மறை எலக்ட்ரான் பெறும் என்தால்பியை குறிக்கிறது? அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்திறன் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு, இடமிருந்து வளமாக செல்லும்போது நமக்கு எலக்ட்ரான் நாட்டம் அதிகரிக்கும். எலக்ட்ரான் என்தால்பினா எலக்ட்ரான் நாட்டம் தான். அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? கால்சியம். லெஃப்ட் டு ரைட்னா ஃபர்ஸ்ட் கால்சியம், அப்புறம் அலுமினியம், அதுக்கடுத்தது கார்பன் ஆக்சிஜன் ஃப்ளூரின். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், புதிய ஆவர்த்தன விதியாவது தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள். இப்போ நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியிருக்கு, அணு எண்ணெய் பொறுத்து இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்த பீரியடிக் டேபிள் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மென்டலிஸ்ட்ல இருந்த பீரியடிக் டேபிள் தான் பார்த்தீங்கன்னா அணு எடையை அடிப்படையாக வச்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற புதிய தனிம வரிசை அட்டவணை இல்லை நீள் வரிசை தனிம வரிசை அட்டவணை பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தனிம வரிசை அட்டவணை பார்த்தீங்கன்னா
அணு எண்ணெய் அடிப்படையா வச்சுன்னா அதோட இயற்பியல் பண்பு வேதியியல் பண்பு இருக்கு. சோ ஆப்ஷன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதிக அயனி பண்பு கொண்ட சேர்மங்கள் எவற்றில் இருந்து உருவாகிறது? அயனி பண்பு எப்ப நமக்கு அதிகமா இருக்கும்? அதிக நேர்மின் சுமை கொண்ட தனிமத்திற்கும் அதிக எதிர்மின் சுமை கொண்ட தனிமத்திற்கும் நடுவில் தான் நமக்கு அயனி பண்பு அதிகமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம், அதிக நேர்மின் தன்மை கொண்டது சீசியம், அதிக எதிர்மின் தன்மை கொண்டது பார்த்தீங்கன்னா குளோரின், குளோரினுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின். இப்போ நமக்கு இங்கே குளோரின் இல்லை, ஸோ ஃப்ளூரின் தான். இப்போ சீசியமும் ஃப்ளூரினும் எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல பாருங்க, சோடியம் மற்றும் குளோரின் இருக்கு, அது இல்லை. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா சீசியம் மற்றும் அயோடின் இருக்கு, அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்திறன் குறைவு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சோடியம் மற்றும் ஃப்ளூரின் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர்மின் தன்மை குறைவு. ஸோ ஆப்ஷன் சி இல்லை. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா சீசியம் மற்றும் ஃப்ளூரின், இதில் சீசியம் அதிக நேர்மின் தன்மை கொண்டது, ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்மின் தன்மை கொண்டது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹைட்ரஜன் மற்றும் பெரிலியம் 3+ அயனியாக்க ஆற்றல் விகிதம். இந்த மாதிரி அயனியாக்க ஆற்றல் விகிதம்னு சொல்லி ரெண்டு எலிமெண்ட் கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அட்டாமிக் நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க, அணு எண்ணை வர்க்கப்படுத்துங்க, அதுதான் ஆன்சர். ஹைட்ரஜனோட அணு எண் 1, அதை வர்க்கப்படுத்தினோம்னாலும் 1 தான், ஸோ 1:2. பெரிலியமோட அணு எண் பார்த்தீங்கன்னா 4, அதை வர்க்கப்படுத்தினோம்னா 16, 4×4=16. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1:16. இந்த மாதிரி எந்த தனிமம் 2 கொடுத்து அயனியாக்கு மாற்றல் கேட்டாலும் அந்த தனிமத்தோட அணு எண்ணை பார்த்தீங்கன்னா வர்க்கப்படுத்திடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்டார் குறியீடு பெயரிடப்படும் முறைப்படி எவ்வகை உலோக சேர்மங்கள் பெயரிடப்படுகின்றன? ஸ்டார் குறியீடுனா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டரில் போடுவோம்ல, ரோமன் லெட்டரில் 2, 3, 1 இந்த மாதிரி போடுவோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டார் குறியீடு. அந்த மாதிரி நம்ம எதுக்கு போடுறோம், எதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனேட்டர் நிலை பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்கோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் குறியீடு போடுறோம். 1க்கு மேலே இப்போ அயனுக்கு பார்த்தீங்கன்னா 2+ இருக்குது, 3+ இருக்குது, காப்பருக்கு +1 இருக்குது, +2 இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 டைப் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனேட்டர்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்குதோ அதுக்கு தான் ஸ்டார் குறியீடு பயன்படுத்துவோம். ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, நிலையான ஆக்சிஜனேட்டரையும் கொண்ட சேர்மங்கள், அதுக்கு அந்த மாதிரி குறிக்க மாட்டோம். அதுக்கடுத்தது கார உலோகங்கள், கார உலோகங்கள் எல்லாமே நிலையான ஆக்சிஜனேட்டரையும் +1 தான் இருக்குது. அதுக்கடுத்தது 1க்கு மேற்பட்ட ஆக்சிஜனேட்டரையும் கொண்ட உலோக சேர்மங்கள், அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எதுக்கு எந்தெந்த தனிமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டரையும் 1க்கு மேலே இருக்குதோ, அதாவது டி பிளாக்ல எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 1க்கு மேலே தான் இருக்கும், அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குறியீட்டில் ரோமன் லெட்டரில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுவோம். So option C the answer. அடுத்த question, ஹைட்ரஜன் அணுவின் போர் ஆரம், ஹைட்ரஜன் அணுவோட போர் ஆரம் என்னது, 0.529×10⁻¹⁰ மீட்டர். So option B the answer. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றில் எந்த காரணி மிக முக்கியமாக ஃப்ளூரினை ஹேலஜன்களின் வலிமை மிக்க ஆக்சிஜனேட்டரியாக மாற்றுகிறதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பிணைப்பு பிரிகை ஆற்றல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின்ல பார்த்தீங்கன்னா விலக்கு விசை அதிகமாக இருக்கும், அதனால பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். நீரற்ற என்தால்பி பார்த்தீங்கன்னா ஃப்ளூரினோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை நீரற்ற என்தால்பி பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். இந்த நீரற்ற என்தால்பி அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை மிகுந்த ஆக்சிஜனேட்டரும் காரணியாக பார்த்தீங்கன்னா செயல்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி தான். சரிங்க, இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.